ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு வில்லன்லா சேனல். இந்த விடையில் அதை பற்றி பார்க்க போகிறேன்னா வந்து இது வந்து ஒரு கிளாஸ் கோட் மேட்ச்னா, அதுக்கப்புறம் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இனிமேட்டு கிளாஸ் கோட் வந்து விளாட போகிறதில்ல. சரி, அது வந்து என்னென்னு அப்புறம் சொல்கிறேன், இந்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாரா புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணாமல் தான் லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்டில் வந்து ஏன் ப்ரோ புஷ் பண்ணல அப்படிலாம் கேட்காதீங்க. ஏன்னா அதை நான் லாஸ்டே சொல்லிவிடுவோம், அடுத்த வீடியோவில் சொல்கிறதுனால. ஏன்னா இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சு நான் வந்து ட்ரோனை விடுவேன், ட்ரோனை விட்டோடனே நம்ம டீம்மேட் டேமேஜ் கொடுத்து வச்சுருந்தார் போல. சரி, ட்ரோன்லேயே டவுன் ஆகி, சரி டவுன் ஆகிடுவான் தலைவன். சரி, ட்ரோனில் டவுன் ஆகிட்டான், நம்மகிட்ட கன் இல்லை, ஒன்றும் இல்லை. என் கன் எடுக்கலான்ட்டு பார்த்தா நம்மள்கிட்ட ஜிஇடின்னு இருக்கும், ஜிஇடின்னு அப்படியே எடுத்துக்கிட்டு சரி இந்த மேட்ச்சு ஜெயிச்சிடலான்ட்டு விளாண்டுருப்பான். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா என் டீம்ல எல்லோரும் செத்துருவானுங்க, நான் ஒருத்த மட்டும்தான் இருப்பேன். சரி, இங்கே ஒருத்த விளையாண்டுருப்பான், இவனை எப்படியாச்சும் அழுத்தி பிடிச்சி முடிச்சுட்டுருந்தான்ட்டு இவனை இவனை அழுத்தி பிடிச்சி முடிப்பேன். இவனை அழுத்தி பிடிச்சி முடிக்கிறதுக்குள்ளே சரி இவனை கட்டான வாட்டி விட்டுலான்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்லாம் லாக் ஆகி இந்த ரவுண்டு பார்த்திங்கன்னா கதை முடிஞ்சு. சரி, ஏன்டா புஷ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிஆரில் வந்து எப்பயுமே சீசன் ஸ்டார்டிங்கில் ரீஜியன் டாப் டூ அடிச்சுட்டு விட்டுருவோம் விட்டுருவோம். ஆனால் இந்த சீசன் வந்து சீசன் குறைய போதுன்னு 10 நாள் தான் இருக்குது. நான் வந்து இன்னுமே நான் பிஆரில் கிராண்ட் அடிக்கல, கிராண்ட் அடித்தால் தான் டைமண்டு 4ல இருக்கணும், இல்லைன்னா வந்து நம்ம டைமண்டு 3 டைமண்டு 2 இந்தமாரி லீக்கில் இருக்கிட்டதுனா அப்புறம் கொஞ்சம் கவலைக்கடனாக போடும். ஏன்னா அப்புறம் நம்ம ரீஜன் இந்த சீசன் அடிக்க முடியாத மாரி ஆகிடும். அது புஷ் பண்ணுவோனா என்னன்னு தெரியல, அது அந்த டைமில் தான் இருக்குது. அந்த டைமில் காலேஜில் என்ன நிலவரன்னு தெரியல, அதை பொறுத்து தான் நான் புஷ் பண்ணுறதும் புஷ் பண்ணாததும் இருக்குது. அதனால தான் சரி பிஆர் புஷ் பண்ணிவிட்டு பிஆர் வீடியோ போடலாம், சிஎஸ்ஆர் அடுத்த சீசன் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு 120 ஸ்டார் இருக்கும், அதை இந்த மேட்சோட நான் வந்து சிஎஸ்ஆர் இந்த மேட்ச் 119 ஸ்டார்லேருந்து 120 ஸ்டார் போயிடுவேன். அப்படியே இந்த மேட்சோட நான் வந்து சிஎஸ்சியும் ஸ்டாப் பண்ணிடலான்ட்டு விட்ருவேன். ஏன்னா அதை அதான் சொல்லிட்டேன், நான் பிஆர் புஷ் பண்ணோம், அதனால் வந்து சிஎஸ்ஆர் ஸ்டாப் பண்ணிட்டு இனிமேல் டெய்லியும் பிஆர் வீடியோ போடுறேன். அப்படியும் முடியலன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு மேட்ச் ஆச்சா சிஎஸ்ஆர், ஒரு மேட்ச் பிஆர் போடுறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னும் பிஆரில் வந்து ஒரு 2000-3000 பாயிண்ட் நமக்கு கிராண்ட் அடிக்க தேவைப்படுது. அதனால தான் அது 2 நாள் விளாண்டேன்னா அதுலேயும் கிராண்ட் அடிச்சு விட்டு, கிராண்ட் அடித்தாச்சு சீசன் ஸ்டார்டிங்லேயே ரீஜன் அடித்தாச்சு. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கன்ஃபார்ம் நான் சேனல்லையும் வீடியோ போட்டேன், அதனால் தெரிஞ்சிருக்கும், கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும். அதனால் சிஎஸ்ஆர்லேயும் ஆச்சு பிஆர்லேயும் சரி பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு அடித்து அந்த 2 நாள் அடித்து வச்சதோடு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஏற்றவே இல்லை, அதனால் கொஞ்சம் பிஆர்லேயும் பாயிண்ட் ஏற்றலான்ட்டு தான் சிஎஸ்ஆரை ஸ்டாப் பண்ணி போட்டேன். வேணா உங்களை எனக்கு என்னால் முடிஞ்சளவு ஒரு நாளைக்கு வேணா ஒரு மேட்சாச்சும் ஆடி அந்த ஒரு மேட்ச் எப்படியாச்சும் பெட்டராக ஆடி நான் வந்து சிஎஸ்ஆர் போட பார்க்குறேன். இந்த மேட்ச் நான் அவ்வளோ ஆடலாம் மாட்டேன், சரி இதை சொல்லுங்கிறதுக்காக தான் ஈவினிங் 2 வீடியோ போடுவோம்னு சொன்னால. அதனால தான் வந்து சரி நம்ம இந்த வீடியோவில் வந்து சொல்லிட்டு போயிடலாம், நம்ம சிஎஸ்ஆர் மீட் அவ்வளோ ஆட மாட்டோம், எப்போவாச்சும் சிஎஸ்ஆர் ஆடிக்கலான்ட்டு விட்டுட்டேன். சரி கேஸ், நம்ம வந்து அந்த கதையை பேசாமல் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, மறக்காமல் சேனலுக்கு யாருன்னா இதுக்கப்புறம் பார்க்குறவங்க புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இவன் பார்த்தீங்கன்னா என்னை கட்டணாவளி வெட்டி முடிச்சிருவான், நம்ம லிங்கா பார்த்தனா ஒரு இவனுக்கு வெறியாக ஒன் டேப் வச்சுட்ருவான். வெறியாக ஒன் டேப் வச்சோடனே அவன் வந்து இவனுக்கு வெறியாக ஒன் டேப் அடிச்சு விட்டு போயிடுவான். நாங்கள் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் தோற்றுருவோம், அவனுங்க 2 மேட்ச் ஜெயிச்சிருப்பானுங்க, நாங்கள் 2 மேட்ச் தோற்றுருவோம். இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெறியான ஒரு நேடு தூக்கிப்படும், ஆனால் நேரில் ஒரு டவுனும் ஆகாது. நம்ம முன்னாடி கிராண்ட் மாஸ்டர் வந்து வெறியாக போகிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஏன்னா இப்போதைக்கு அவ்வளோ வந்து ஓல்டு சப்ஸ்கிரைபர் யாரும் இல்லை. எல்லோரும் இப்போ புதுசாக வந்தவங்க தான் எனக்கு தெரிஞ்சு வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. பழைய சப்ஸ்கிரைபருக்கு தான் நம்ம எப்படிலாம் கிராண்ட் மாஸ்டர் அடிப்போம், எவ்வளோ சீசன் கடைசி வரையும் கிராண்ட் மாஸ்டர் டாப் 5லேயே இருப்போம். அது வந்து அப்படி தான் நம்ம இவ்வளோ சப்பு ஏற்றணும். அந்த அது பழைய சப்ஸ்கிரைபருக்கு தான் தெரியும், ஏன்னா நான் வந்து அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப நாளாச்சு ரீஜன் புஷ் பண்ணுறேன் சீசன் ஸ்டார்டிங்கில் பண்ணுவேன், அதேமாரி கடைசி வரையும் ஸ்டே பண்ணி வெறியாக விளாட்ணும்னு நினச்சது வந்து அது ஒரு 4 சீசனுக்கு முன்னாடியே போயிடுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் கேமும் போர் அடிச்சிருச்சு, அப்புறம் சேனல்லையும் வியூஸ் அவ்வளோ போகிறதில்ல. அதனால தான் சரி இதை புஷ் பண்ணி என்ன ஆக போகுது, சும்மா வீடியோ மட்டும் போடலான்ட்டு விட்டுருவேன். சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த சீசன் நான் புஷ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். லாஸ்ட் வரையும் பண்ணலாமா வேணாமான்னு மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் வரையும் பண்ணி டாப் 5லேயே இருக்கலாமா இல்லை டாப் 10ல இருக்கலாமா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் டாப் 1 மட்டும் சொல்லிடாதீங்க, ஏன்னா டாப் 1 பிளேஸ் வந்து கியான்றதி வந்து கரீனாவுக்கு ஆர்டர் போட்டு வச்சிட்டான், அது எனக்கு தான்டான்னு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சீசன் வந்து நான் டாப் 2 அடிக்க போகிறேன். அந்த டீமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 7 ஸ்டேக் எல்லாருமே கிராண்ட் மாஸ்டர் பிளேயர், எங்கள் டீம்லையும் எல்லாருமே கிராண்ட் மாஸ்டர், நானே லிங்கா அப்புறம் ஜோல்டி இவங்க டீம் கூட தான் எப்பயும் விளாடுவோம், உங்களுக்கே தெரியும். நான் இவங்களை தவிர வேறு யார் கூடயும் அவ்வளோ போக மாட்டேன், அப்படியே விளாண்டாலும் பீட் அது இன்னும் இருக்கானுங்க, ஆனால் அவனுக்கு கூட மட்டும்தான் விளாடுவோம். மற்றபடி நான் அவ்வளோ யார் கூடயும் ஆடவும் மாட்டேன், யாரும் எனக்கு தெரியாது, இவங்கள மட்டும்தான் கேமில் தெரியும் அவன். அதனால் சும்மா நம்ம பசங்க கூட ஆடிட்டு போயிடுது. எனக்கு ஒன்றுமே பேச என்னால பேசுறது, எனக்கு என்ன பேசுறதுனே தெரில சத்தியமாக.
கன்ஃபார்ம் அடுத்த சீசனு முடிஞ்சளவு அடிக்கிறோம், டாப் அடிக்கிறோம், கெத்து காட்டுறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் பண்ணலாமா வேணாமான்னு கமெண்டில் வந்து ஒரு ஓபின்னு ஒரு கமெண்டை போட்டிங்கன்னா நம்ம அடுத்த சீசன் கன்ஃபார்ம் ஓபியாக புஷ் பண்ணி வெளியாக போயிடலாம். அதுக்கு முன்னாடி என்னைய போட்டு சோதிக்கிறானுங்க இந்த மேட்ச்சுக்கு, நினைட்டு போகலான்ட்டு பார்த்தா ஹெல்மெட்லேயே அடிக்கிறானுங்க. அவனுக்கு பார்த்தீங்கன்னா மூணு மேட்ச் ஜெயிச்சிருவானுங்க. எங்கால ரிங்கா வந்து ஒரு ஒன் டாப்பை போட்டுட்டு டவுன் வச்சுட்டுருவா. சரி என்னை ஹீல் பண்ணவங்கடா, நான் சேஃபில் தாண்டா இருக்கிறேன், வாங்கடா ஹீல் பண்ணவங்கடான்னு சொல்லிட்டு இருப்பேன். அவன் பார்த்தீங்கன்னா அவன் ஹீல் பண்ணிவிட்டுருவான். நம்மால் பார்த்தீங்கன்னா ட்ரோனில் திரும்ப டவுன் வச்சிருவார். ட்ரோனில் டவுன் வச்சோடனே நம்ம லிங்கா போயிட்டு ஒன் டாப் அடிச்சு விட்ருவான். அப்போ நான் ஜோல்டி ப்ரோ வந்து என்னை ஹீல் பண்ணிவிட்டுருவார். கடைசி வரையும் நீ அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடவே மாட்டியாடா, அதுதான் சொல்லிங்கன்னு தெரியும். என்ன போடுறது, உங்கள் டீமில் ஒரு ஆள் கிரனேட் போடுறதுக்கு எங்கள் டீமில் ஒருத்தர் லிங்கா இருக்கிற மாதிரி, இவனை மாரி ஒரு ஆள் உங்கள் டீமில் அடிச்சுட்டு அப்புறம் மிச்சம் ரெண்டு பேர் பேக்கப்பில் இருந்தால் என்ன மாரி கிரனேட்ல, என் டீமில் சோல்டின்னு ஒருத்தருக்கான் பாருங்கள், அவன் தான் கிரனேட் வெறியாக போடுவான். அவன் தான் சிஆர் 7, அவன் தான் கிரனேட் வெறியாக போடுவான். நான் வந்து டீமில் ஒரு ஆளாக இருக்கிறேன், நான் வந்து டீமில் ஒரு ஆளாக, அவ்வளோதான். சும்மா எதனா ஒரு மேட்ச் அடிச்சுட்டு நீ நானும் பிளேயர் தான்டான்னு சொல்லிட்டு டீமில் ஒரு ஆளாக இருக்கிறது. அவனுக்கு பார்த்தீங்கன்னா சோல்டி அப்புறம் லிங்காவும் தான் அதிக மேட்ச் வில்லன் கார்டு. அவன் பேர் அவனோ ரெண்டு பேரும் தான் நம்ம மேட்ச்சை வந்து அதிகமாக வந்து காப்பாற்றி கொடுக்குறது. நான்லாம் எதனா ஒரு மேட்ச் மட்டும் அடிச்சுட்டு நானும் பிளேயர் தாண்டான்னு காட்டிகிட்டு கிடப்பேன், சும்மா அதெல்லாம் தட்டி விடுங்க. சரி இந்த மேட்ச் ஜெயிப்போமா மாட்டோமான்னு வந்து கடைசி வரையும் வெயிட் பண்ணி பாருங்கள். எங்கால் ரிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் வச்சுருவார், என்னடா நீ லிங்காவை தான் பிளேயரும்பியா, என்ன பிளேயர் என்ன பிளேயர்னு சொல்ல முடியாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு டவுனை வச்சுருவார். டவுனை வச்சுட்டு சரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நேராக ஓடியே வருவான், எனக்கு ஹெல்த்து வரலை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, MP40 எறா புடிடா ஒரு புடின்ட்டு அப்புறம் ட்ரோனில் அடி வாங்கிடுவான். ட்ரோனில் அடி வாங்கினோடனே MP40 வச்சு அடித்து முடிச்சு விட்டுருவேன். சரி இவனை கில்லை கிளியர் பண்ணி விட்டுலாம், எப்படியும் இவன் டீம்மேட்டை சொல்லுவான் ஃபுல் டேமேஜராக போய் அடிங்கடான்னு சொல்லுவான். நம்ம அதனால் மெடிக்கிட்ட போடலான்ட்டு சொல்லுவேன், மெடிக்கிட்ட போடலான்ட்டு போடுவேன். நான் சொல்லி வச்ச மாரியே அவன் டீம்மேட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கிட்ட போட்டு முடிப்பேன், அவன் வந்து எண்ணெயை போட்டு முடிச்சுட்டு போயிடுவான். சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா யாரெல்லாம் கடைசி வரையும் பார்க்குறீங்களோ மறக்காமல் ஒரு ப்ளூ கலர் ஹார்ட்டை போட்டு போயிடுங்க, ஏன்னா நம்மளை வந்து ப்ளூ கலர் ஹார்ட்டு ஃபேமிலியாக மாற்றிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சோல்டி வந்து நான் சொன்னா இல்லையா, எதன் வெயிட் நல்லா ரெண்டு பேரும் ஒன் டாப் வெறியே அடிப்பாங்க. இங்கே பாரு, இங்கே இவனை சோல்டி அடிச்சுட்டு இருக்கும்போது லிங்கா ஒன் டாப் அடிப்பான், லிங்கா அடிச்சுட்டு இருக்கும்போது சோல்டி ஒன் டாப் பார்த்தீங்களா, வெறியா ரெண்டு பேரும் ஒன் டாப் தான் ஆடிட்டுருக்கானுங்க. டேயா மேட்ச்சு தோத்தா முடிஞ்சிடா, ஒன் டாப் ஆடாதீங்கடா, லாஸ்ட் டைமில் போயிட்டு அப்படின்னு சொல்லுவேன். ப்ரோ வேலையாக பாரு ப்ரோ, நான் அடிச்சிக்கிறேன் ப்ரோன்னு சொல்லிட்டு தலைவன் பார்த்தீங்கன்னா செத்திங்கன்னா உங்களுக்கு அப்புறம் இருக்கடான்னு சொல்லிட்டு இருப்பேன். ப்ரோ செத்தா நான் இனிமேட்டு கேமே அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுவேன் ப்ரோ, நான் இந்த இவனை ஒன் டாப் அடிச்சு தான் ப்ரோ அடிப்பேன்னு சொல்லி, ஒன் டாப் அடிக்கலன்னா நான் வந்து கேமே அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன்னு சொல்லி சொல்லுவான். சேர்றா இப்போ ஒன் டாப் மட்டும் அடிக்கலன்னா நீ கேம் அன்இன்ஸ்டால் பண்ணுண்டான் சொல்லி வாய முறத்துக்குள்ளே அவனுக்கு வந்து ஒன் டாப்பை போட்டுடுவான் அப்படியே வெறியா. சரி கைஸ், அப்புறம் வந்து மேட்ச் வந்து 3-3 போயிடும். அவனுங்க வந்து நான் வந்து இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, நான் வந்து ஒரு தரமான சம்பவம் பண்ணுவேன். இந்தமாரி பாட்டுங்க மாரி ஒரு வீடியோ இந்தமாரி பாட்டு பாட்டுங்க கூட இந்தமாரி பண்ணாது. இந்த மேட்ச் பாருங்களேன், நான் வந்து இந்த ரவுண்டு பாருங்களேன், நான் கிரனேடு போடுறேங்கிற பேரில் காமெடி பண்ணிகிட்டு இருப்பேன். கிரனேடு போட்டால் நான் கிரனேடு என் கையிலேருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே அவன் என்ன உட்பேக்கரில் மண்டையிலே அடிச்சுட்டு, தம்பி கிரனேடெலாம் நீ போகிறதுக்குள்ளே நான் உன அடித்து முடிச்சிடும்டா அப்படின்ட்டு வீட்டுக்கு போடாத மீன்ட்டு துரத்திட்டுருவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் டீம்மேட்டு பார்த்தீங்கன்னா, தம்பி நீ என்னப்பா என் தலைவனே அடிக்கிற, நீ வீட்டுக்கு போடா, என் டீம்மேட்லாம் அடித்து முடிச்சிடுவானுங்க. இப்போ பாருங்களேன், நான் சரி ட்ரோன் விட்டோடனே ட்ரோன் இந்த சைடு போகுது, சரி இந்த சைடு போகலாம் ஓடலான்ட்டு குக் பண்ணினே கையிலேருந்து ரிலீஸ் பண்ணலான்ட்டு எடுப்பேன். அவன் எனக்கு ஒன் டாப்பை போட்டு விட்டு ஹெல்மெட்டை கழிச்சு விட்டுருவான். ஹெல்மெட்டை கழட்டி உடனே நம்மளால் பார்த்தீங்கன்னா இங்கே வெறியா ஏறி ட்ரோன்லாம் பறக்குது, எதோ அங்கே பாருங்கள் ஃபுல்லாக ட்ரோனு தான். எங்கால் ரிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் வச்சுருவான், லிங்கா ஒரு டவுன் வச்சுருவானுங்க. சரி டவுன் வச்சுட்டு எப்படியோ லிங்காவை ஹீல் பண்ணி விட்டுறா, லிங்கா டவுன் வைப்பான், ரிச்சு டவுன் வைக்க மாட்டான். சரி எப்படியாச்சும் ஹீல் பண்ணி விட்டுறா. இதுக்கப்புறம் வந்து அவனை ரெண்டு பேரும் நீங்கள் மூணு பேர் இருக்கீங்க, எப்படியாச்சும் இந்த மேட்ச் போய் போட்டுக்கணான்னு சொல்லிட்டுருப்பேன். ப்ரோ கவலைப்படாத ப்ரோ, அந்த மேட்ச் கன்ஃபார்ம் நம்ம போய் ப்ரோன்ட்டு இருப்பேன். இங்கே பாருங்க, நம்ம ஜோல்டி வந்து வெறியே அடி வாங்கிடுவார். அடி வாங்கினோடனே இங்கே பார்த்தீங்கன்னா எம்பி பாட்டில் வெறித்தனமாக ஹெட்ஷாட்டை போட்டு டவுன் வச்சுருவோம். அதுக்கப்புறம் லிங்கா பார்த்தீங்கன்னா ஹேக்கர் மாதிரி அடிக்கிறான் பார்த்தீங்களா, இதான் என் டீம்மேட்டு. ஓகே கைஸ், பை கைஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு தரமான வீடியோவில் சொல்லி தான் பை.